ஹலோ ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ, 1 மிஷன் சேலஞ்ச் இருக்குமா ப்ரோ? ப்ரோ ஏன் ப்ரோ, என்ன சேலஞ்ச் ப்ரோ? 1000 டைம் 1300 டைம் சேலஞ்ச் ப்ரோ. ஷோராக அனுப்பி விட்டுறீங்களா ப்ரோ தோத்துட்டா? ஓகே ப்ரோ. சரி ப்ரோ, கிரியேட் பண்ணிட்டு இன்வைட் பண்ணுங்க ப்ரோ, சொல்லலுக்குறேன். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கேஸ் கேமிங் ப்ரோ நம்மளோட சேலஞ்ச் பண்ணிக்கிறாரு. அந்த சேலஞ்சில் யார் ஜெயிச்சிருப்பாங்க மட்டும் பாருங்கள், எத்தனை ரவுண்டு போயிருக்குன்னு பாருங்கள். அதை பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளுங்கிற ஆப்ஷனில் போட்டு வச்சிங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குடனே வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா, சரி நான் கம்முனு காலையில் எழுந்திரிச்சது அவர் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி ப்ரோ வாங்க ப்ரோ சேலஞ்ச் வச்சுக்கலான்னு கூப்பிட்டாரு. சரி நாமளும் வந்துட்டோம், சரி வாங்க ப்ரோ அப்படின்னு வந்துட்டோம். ஃபஸ்ட் ரவுண்டு பார்த்தா எந்த இடனா கேப் டவுனில் விட்டுருக்குது. பார்த்தா 45 அடிச்சிட்டேன். சரி டே கொஞ்சம் ரஷ் பண்ணல அப்படின்னு நானும் ரஷ் பண்ணி போகிறேன். அவர் பார்த்து எப்படி எப்படியெல்லாம் அடிச்சிருப்பேன், எத்தனை ரவுண்டு போயிருப்பேன்னு இப்போ கமெண்டில் சொல்லுங்கள். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், நானே தேவையில்லாத இடத்துலலாம் ஸ்கிப் பண்ணி விட்டுருப்பேன். அப்புறம் நம்ம சேனலை கொஞ்சம் டவுன் ஆகிட்டே போகிற மாதிரி இருந்தது. பார்த்தா போன வீடியோ வந்து கொஞ்சம் வியூஸ் கொஞ்சம் போச்சு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிடுங்க. உங்கள்கிட்ட கேட்குறது ஒன்றே ஒன்று, ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஷேர் பண்ணிவிட்டு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சில பேர் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளுங்கிற ஆப்ஷனில் போட்டு வச்சிங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் வந்துடும். அப்புறம் பார்த்தா இங்கே பார்த்தா நம்மளை டேமேஜ் பண்ணிட்டாரு. நம்ம உட்காந்து மெடிக்கிட் போட்டு பார்த்தா ஆளவே காணும். இங்கே போனார், நானும் தொலைவிட்டே இருந்தேன். சரி ஜோன் வேறு வர ஆரம்பிச்சிச்சு, இப்படி போனால் எங்கே இருந்து அடிச்சு போடுவாருன்ட்டு இப்படி ஓடி போய் சென்டருக்கு போகலான்னு போனால் இங்கே பார்த்தா குளோபல் மட்டும் உழுகுது, ஆளவே காணும். அங்கே பார்த்தீங்களா, குளோபல் மட்டும் உழுகுது, ஆளவே காணும். எங்கே போனார்னே தெரில. சரின்ட்டு பார்த்தா இங்கே பார்த்தா இங்கேயும் வந்து பார்த்தா ஆளவே காணும். அப்புறம் பார்த்தா இந்த சைடு சுற்றி வந்திருப்பார். இங்கே போகிறேன், இங்கே பார்த்தா இங்கே தொலை பார்த்தா ஆளக்கான இங்கே வந்துட்டுருப்பாரு பாருங்க. நான் திடீர்னு வந்துட்டு ரிஜியோ என்ன பண்ணுறது தெரியாமல் இங்கே பார்த்தா 999 வேறு போயிடுச்சு. அப்போ இப்படியே வந்துருச்சு. அப்புறம் 64 அடிச்சு, 74 அடிச்சு, அப்படியே மறுபடியும் 67 அடிச்சு மேட்ச் எப்படியோ வெற்றிகரமாக முடிச்சு விட்டோம். சரி இந்த மேட்ச் முடிஞ்சிச்சு, அடுத்த ரவுண்டு பார்த்தா ஃபேக்ட்ரியில் விட்டுருக்கு. இப்போ பாருங்க, அவர் போய் என்னாச்சுன்னு தெரியல, 999 போனவன் போயிடுச்சா இல்லை என்னாச்சுன்னு தெரியலண்ணா. அங்கே பார்த்தீங்களா கட்டைக்கு பின்னால் போய் விழுந்துட்டார். சரி இவ்வளோ தெரிஞ்சிச்சு, சரி நம்மளுக்கு டைமண்டு நிச்சயமாக கிடச்சிரு, கன்ஃபார்மாக வந்துரு, நம்ம எதாவது எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருந்தா பார்த்தா சரி பக்கத்தில் போய் ஃபன் பண்ணலான்னு போய் எட்டு கேம் வச்சுட்டு போய் திடீர்னு பார்த்தா எந்திரிச்சு ஓடுறாரு. நான் பார்த்தீங்களா ஓடிட்டார் ஐயோ. அப்புறம் பார்த்தா அவர் வாட்டுக்கு வந்துட்டார். நானும் போயிட்டு சரி ஓப்பன் போகலான்னு ஓப்பன் போனேன். ஓப்பன் போயிட்டு நான் அடிக்கிறேன், ஒரு அடி அடிக்கலான்னு பார்க்குறேன், அடியே உழுக மாட்டேங்குது. இங்கே பார்த்தீங்களா நான் வந்துட்டேன் ஃபுல்லாக ஓப்பன் வந்துட்டு, சரி வெளியில் வாங்க டஸ்டிங்கில் அடிக்கலான்னு பார்த்தா ஒரு 67 அடிச்சிட்டேன். சரிட்டு எப்படி மெடிக்கிட்டு தான் போடுவார், நினச்ச மாதிரியும் மெடிக்கிட்டு தான் போட்டிருந்தாரு. பார்த்தா இங்கே ஒரு 48 இப்போ ஃபுல்லாக போயிருக்கு, 100 பக்கமாக போயிருக்கு. மெடிக்கிட் போட்டிருப்பார் இப்பொழுது. அதோட சீரம் கொஞ்சம் மேலத்துக்கு இருந்தேன்னா ஹெட் ஷாட் விழுந்துருக்கு. ஜஸ்ட்டு மிஸ்டில் பாடி ஷாட் வாங்கி ஜெயிச்சு விட்டோம். அடுத்த ரவுண்டு பார்த்தா இங்கே எந்த இடம்னா கட்லிஸ்ட் வாழை கொடுத்துருக்குறாங்க. இவரை தெரிய ஒருத்தர் தெரியலனா நான் அவரோட லிங்க்கை வந்துட்டு சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போயிட்டு அவரோட வீடியோஸையும் பாருங்கள், வேறு மாதிரி ஹெச்ஆர் அடிப்பார் பாருங்கள். டெசர்ட்டிகளில் நானும் நினைக்கல 2 மில்லியன் ஹெச்ஆர் அடிப்பேன். பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒன் டேப்பு கூடு நல்லா வேற மாதிரி ஃபுல் ரெட்டில் விழுந்துச்சு கைஸ். அப்புறம் பார்த்தா அவர் போயிட்டார். இப்போ அவர் நினச்சிருப்பார் ஏன்டா இவரை கூப்பிட்டோமோன்னு நினச்சிருப்பார். டைமண்டு காசு தான் வேஸ்ட்டாக போகும்னு நினைக்கிறேன். சரி பாப்பா அப்படின்ட்டு ஆனால் ஆடிட்டு இருந்தேன். நானும் ஜெயிச்சு எப்படி டைமண்ட் எடுத்துடலாம், ஏன்னா கோப்ரா அம்பிஃபட்டி வந்துட்டு ரிட்டன் பேக் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஏன்னா என்கிட்ட கோப்ரா அம்பிஃபட்டி இல்லை, வருன்னு சொல்லிக்கிறாங்க. என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. வந்துச்சுன்னா இவர் அனுப்பிவிட்றேன் அந்த டைமண்டை வச்சு நம்ம டாப் அப் பண்ணி கோப்ரா அம்பிஃபட்டி எடுத்துக்கலாம். அப்போ பார்த்தா டேமேஜ் பண்ணிட்டேன், ஓ போய் ரஷ் பண்ணிடுவோம் பாருங்கள். மெடிக்கிட்டு எப்படியும் போட்டிருப்பாருன்ட்டு ரஷ் பண்ணிட்டேன். இங்கே உழுகும் பாருங்கள், வர்ற மாதிரி ஃபுல் ரெட்டில் போ உழுகிச்சு பார்த்தீங்களா, வர்ற லெவலில் ஃபுல் ரெட்டில் விழுந்துருச்சு. அவ்வளோதான், அவரெல்லாம் என்னன்னே தெரில. எப்பா ஃபுல் ரெட்டில் விழுந்தது கைஸ். அடுத்த ரவுண்டு இங்கே பார்த்தோன்னா பொச்சினாக்கில் விட்டாங்க. பொச்சினாக்கிலேருந்து நம்ம ஓடு ஓடு ஓடுன்னு ஓடிட்டே முன்னால் போய் இங்கே பார்த்தா நான் அடிச்சிருவேன் செத்துடணும்னு தெரில. பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, ஓகேவா? ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இப்போ பார்த்தா நான் அடி இங்கே ஏன் உழுகவே மாட்டேங்குது. அப்புறம் பார்த்தா இங்கே
குளோபலுக்கான செக் மெடிக்கி அலாக் பவர் இருக்குது. கேரக்டர் ஸ்கில் வச்சார் அலாக் பவர், அலாக் ஒன்லின்னு கேரக்டர் ஸ்கில் வச்சுட்டு போட்டு இங்கே பார்த்தா இங்கே இல்லை, ஐயே எங்கே போனார், இங்கே பார்த்தா இங்கேயும் இல்லை, அப்புறம் பார்த்தா ஏன் குளோவல் பின்னால் நின்றுக்கிறார். சரின்ட்டு நான் இங்கே ஒரு ரெண்டு குளோவல் போட்டு அங்கிட்டு போனால் சரி இங்கே இங்கே பார்த்தா நின்றுக்கிறோம், ஹெட்ஷாட் உழுகலான்னு பார்த்தா உழுகலை, கொஞ்சம் கையே வராமல் போயிடுவோம். ஏன்னா காலையில் எந்திரிச்சதுமே ஃபஸ்ட்டு மேட்ச்சு. இப்போ பார்த்தா 79 ஹெட் ஷாட், ஓ ரஸ் பண்ணேன் ஹெட் ஷாட் அப்படின்ட்டு இங்கே போனால் இங்கே ரெடி அடிச்சு முடிச்சுட்டேன் மேட்ச் முடிச்சுட்டு. தம்பி வீட்டுக்கு போய் நம்மளுக்கு காசு எடுத்து வாப்பா டைமண்டுக்கு அப்படின்ட்டு அனுப்பி விட்டாச்சு. இந்த இந்த ரவுண்டு பாருங்க அம்மா, குர்ன்னு விட்டு அழுத்துவார் பாருங்க, ஐயோ அப்பா யாரு சாமி இவருன்னு பாருங்க. அவர் பாட்டி இங்கே ஃபன் பண்ணிகிட்டு இருப்பாராட்டு, என்ன பண்ணுறாருன்னு தெரியல, ஆனால் டைமண்ட் மட்டும் தரல அப்போ அவ்வளோதான், பாருங்கள் என்ன நடக்குன்னு பாருங்கள். பார்த்தா எங்கே குளோவலெலாம் போட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு நான் அடிக்கலான்னு அடிச்சு காட்டினு அவரும் வந்துட்டார். அதாவது இங்கே ஓடிக்கிட்டே ஒன் டேப் கோடு வராட்டுக்குது. அப்புறம் பார்த்தா இங்கே பார்த்தா இங்கே ஆளை காணும் போடு ஒரு அடி நல்லா ஒரு ஹெட் உழுந்து ஃபுல் ஹெட்ல உழுந்துன்னா ஆள் க்ளோஸு. அவரை பார்த்தா இங்கே பார்த்தா அவர் வேடிக்கு சுற்றி க்ளோவல் போட்டு உட்காந்துட்டு மெடிக்கிட் சுற்றிக்கிட்டு இருக்கிறார். ஐயோ ஐயோ பாவம் அப்படின்ட்டு நாமளும் மெடிக்கிட் போட்டு இங்கே பார்த்தீங்களா கேப் இருக்குது கைஸ், ஓகே கேப் இருக்குது தெரியாமல் ஏ க்ளோவல் போகிறாரு. அவருக்கு என்னாச்சுன்னே தெரில, அடிச்சடியில் மறந்துட்டாரா இல்லை 999 கீது போச்சான்னு தெரில. ஆனால் என்ன ஒரு சாக்கு சொன்னாலும் டைமண்ட் பிடுங்காமல் விடுறதில்ல, ஏன்னா நம்மளுக்கு தேவைப்படுது டைமண்ட், அதனால் டைமண்ட் பிடுங்காமல் விடுறதில்ல. அப்போ பார்த்தா அழுத்திட்டார் ஐயோ ஏ, அப்புறம் பார்த்தா நான் அலாக் பவருங்காட்டி நல்லா போச்சு, அப்புறம் போயிட்டு அலாக் பவர் போட்டு போ வெளியில் வந்து போடு 102 ஹெட் ஷாட்டு போ ரஷ் பண்ணிட்டே இந்த சைடு க்ளோவல் போட்டு அங்கே போனால் கன்ஃபியூஸ் ஆனால் கரெக்டாக கண்டுபிடிச்சாங்க. இங்கே இங்கே பார்த்தா இங்கே பார்த்தா பிளட்டே இல்லை, நாமளும் மெடிக்கிட்டு போடலான்ட்டு மெடிக்கிட்டு சுற்றிட்டேன், ரெண்டு மெடிக்கிட்டையும் சுற்றிட்டேன். அப்புறம் பார்த்தா இங்கே வந்துட்டார் இங்கே, அப்புறம் இங்கே போய் இங்கே அடித்தான் பாருங்க. ஆனால் க்ளோவல் நான் பண்ணேன், இந்த தப்பு தானே எல்லா டைமும் பண்ணுறேன், அவருக்கு போய் உழுகுது ஏன்னு தெரில, அடிச்சு போட்டார். சரி அடுத்தது இங்கே பாருங்க, ஒன் டேப் வர்ற மாதிரி ஒன் டேப் எப்பார் பாருங்க, கிளாக் டவரில் வந்திருக்கு. நான் சரி ஓப்பனுக்கு போகலாம் அப்படின்ட்டு போனேன், மட்டும் மேல் உழுந்தது பாருங்க. ஐயாப்பா என்னதான் ஒரு ஃபயர் ஹைட்டாக அடக்குது, டைமண்ட் கொடுக்கக்கூடாதுன்னு ஹைட்டாக அடக்குது. அப்புறம் பார்த்தா இங்கே இப்போ போட்டு வச்சுட்டார், ஐயோ நம்ம தான் கொடுக்கணுமா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் திக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தா நான் அடுத்தீங்கன்னா மார்ஸ் எலக்ட்ரிக்கில் விட்டுருக்குறாங்க கைஸ், ஓகேவா. இங்கே ஒரு ஹெட் உழுவும், ஆனால் அது ஃபேக் டேமேஜா இல்லை பாதிதான் பிளட்டு கொஞ்சம் தான் தெரியல. இப்போ பாருங்க ஃபுல்லாக ரெஸ்ட் பண்ணி போயிட்டேன், ஒரு பக்கத்தாலேயே போயிட்டு இங்கே உழுகும், ஒரு ரெடி நல்லா உழுகும், ஹெட்டு உழுகும். ஆனால் இங்கே பார்த்தீங்க இதை உழுந்து பார்த்தீங்களா 45-45, ஆனால் பார்த்தா ஃபேக் டேமேஜ் ஐயிங்க, அது உளுந்துருந்துன்னா ஆள் க்ளோஸ், 6 ரவுண்டு வின் பண்ணிவிட்டு ஜாலியாக போயிருந்துருக்கலாம். இங்கே பார்த்தா வெளியில் வருவாருன்னு பார்க்குறா, வெளியிலே வர மாட்டேங்கிறாரு. அப்புறம் எங்கேங்க நான் சரி எந்தெந்த சைடு வருவார் நீங்கள் எப்படி போய் தூக்கிட்டு பார்த்தா எட்டு உழுகவே இல்லை, ஒன்ட்டை அப்படிச்சிட்டார், மண்டையில் அடிச்சிட்டார் பிளட்டக்கான எனக்கு. அப்புறம் பார்த்தா மெடிக்கிட்ட போடு கொஞ்சம் மெடிக்கிட்டு சுற்றுவோம் பாருங்கள், எங்கள் சைடு வராருன்னே தெரில. அப்புறம் பார்த்தா ரொம்பவுமே ஷார்ட் ரேஞ்ச் வந்துட்டார், இதெல்லாம் வேலைக்காகன்ட்டு நம்ம கேப் விட்டா சரி உள்ளே வருவாரு, உள்ளே வரும்போது பிடிச்சி அழுத்திடலான்னு பார்த்தா வரவே இல்லை, அவர் உஷாராயிட்டாரட்டுக்கு வரவே இல்லை. அப்புறம் மறுபடியும் இங்கே பார்த்தா இங்கே இங்கே பார்த்தா ஓப்பன் பண்ணி வெளியில் வந்துட்டேன், இங்கே பார்த்தா டிமீல்னு ஒரு அடி அடிச்சிட்டேன், நாமளும் ஒன்ட்டை படி பண்ணிட்டு ஒரு அடி அடித்தானே உழுகிட்டேன். அப்புறம் பார்த்தா ஜோன் வேறு வந்துச்சு, இப்படி போனால் ஆள் க்ளோஸ் நம்ம நம்மளுக்கு வெட்டியாக போயிடு அப்படின்ட்டு அங்கே பேக் அடித்து போய் அங்கே போய் உள்ளே வந்துட்டேன், உள்ளே வந்துட்டு இங்கே அடித்தா என்னடா அது அடியே கொடுக்க மாட்டேங்க கட்டு பாருங்கள் என்ன ஆகுன்னு பாருங்கள். நானும் அங்கேயே அவ்வளோ டேமேஜ் பண்ணிட்டேன், மெடிக்கிட்டு போட்டாரா இல்லை அலாக் பவர் போட்டாரா தெரியல. இங்கே பார்த்தீங்களா இங்கே ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிட்டேன்னா ரஷ் பண்ணி போய் இந்த ரவுண்டு அழுத்திடுவேன்னு நினைக்கிறேன், ரெண்டு அடி அடித்தா அப்போ தான் சத்தாரு பாருங்கள். இந்த அப்போ தான் பண்ணேன், ஆ இல்லை இல்லை இந்த ரவுண்டாக சரியாக தெரில, அதை அழுத்திட்ட பாருங்கள் எத்தனை அடி அடிச்சு. அப்போவுமே ரெண்டு பிளட் இறங்கினா கட்டி தான் ஆள் க்ளோஸ் ஆனார் இல்லைன்னா பயப்பதான். அப்புறம் நம்மளுக்கு அடுத்த ரவுண்டு எங்கே விட்டாங்கன்னா மில்லில் விட்டாங்க கைஸ், மில்லில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வெப்சு பண்ணுவார் பாருங்க. நானும் சரி உட்காந்து மெழுகிட்டு போடுறேன் அப்படின்ட்டு பிளாக் பண்ண மாட்டார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா அவர் பண்ணதாக பாருங்கள் என்ன பண்ணியிருப்பார். நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் அங்கே நின்று ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் கைஸ், ஓகேவா, செம்ம ஃபன்னாக இருக்கும் பாருங்கள். இங்கே வெளியில் வருவார் வெளியில் வருவார் பார்த்தா இங்கே பார்த்தா ஃபுல்லாக பிளட்டை குறைச்சிட்டார். அப்புறம் பார்த்தா ரஷ் பண்ணி அடிக்கலான்னு வாங்க எங்கடா அதுக்குள்ளே போதும் முடியலன்னு இங்கே போயிட்டு இங்கே ஒரு பணம் 12 அடிச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா லாங்குக்கு போயிட்டு இங்கே வந்து அடிக்கலான்னு பார்க்குற ஏ முடியல, ஜஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் நான்கிட்ட ரஷ் பண்ணி
ஃபுல்லாக ரஷ் பண்ணி ஒரு இடத்துலையோட இன்னும் அடிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். மெடிக்கேட் போடுறதுக்கு மட்டும்தான் இப்போ ஃபுல்லாக ரஷ் பண்ணியே தான் கை சாண்டேன். இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், வெளியிலே வரமாட்டேன்ட்டார். நம்மளுக்கு பார்த்தா அங்கே நின்றுட்டு பிளட்டை வேறு, நம்ம ஆறு ரவுண்டு போயிட்டோமா. அப்போ பாருங்கள், இங்கேருந்து வந்தாருந்தே இல்லை, சொயின்னு வந்து ஃபுல்லாக பிளட்டை குறைச்சி விட்டார். அப்புறம் பார்த்தா நம்ம மெடிக்கேட் போடலான்னு எங்கெங்கேயோ போட்டு மெடிக்கேட்டை போட்டு அவர் ஒரு குதிச்சுட்டு குதிச்சுட்டுக்கிறார். ஐயே என்னாச்சு அவர் கண்டுட்டு, நானும் மெடிக்கேட் போட்டு இந்த சைடு போகலான்னு பார்த்தா இந்த சைடு மேடம், இங்கே பார்த்தா இங்கே இழுட்டுக்கிறார். அங்கே பார்த்தீங்களா, மோக்கோ பவர் தெரியுது. பரவாயில்ல, மோக்கோ வச்சுட்டு வந்தங்காட்டி நல்லா தான் போச்சு. இங்கே பார்த்தா பிளாக் ஆகிட்டேன் நான். ஒட்டச்சிட்டு இப்போ வரை கம்முடு இருந்து போட்டு நம்ம ஒட்டச்சிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே மேலே நின்று ரிலீஸ் பண்ணிட்டுருக்கிறார். அதுதான் செம ஃபன்னு எனக்கு. யோ சரி, இதெல்லாம் வேலைக்காகன்ட்டு அடுத்த ரவுண்டு இங்கே சென்டோசாவில் அடிச்சிக்கிறேன். பாருங்கள், ஃபுல் கடைசி ஆயிடுச்சு, அவ்வளோதான் நினைக்கிறேன். கடைசி ஆயிடுச்சு, 12 நிமிஷம் போயிடுச்சு. சரி, இதுக்கெல்லாம் இப்போ பார்த்தா செல்லு ஹீட் ஆகி கொஞ்சம் லேக் அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு, பார்த்தா தெரியும். அதனால் சரி முடிச்சிடலான்ட்டு ஃபுல்லாக ரஷ் பண்ணி இங்கே பாருங்கள். இதுலேயுமே ஒரு ஃபன் பண்ணி பாரு, அப்புறம் ஓப்பன்லேயே வர என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு தெரில. நான் பாட்டுக்கு ஓப்பன்லேயே வர, இப்போ ஒரு ஹெட்ஷாட் விழுந்துச்சு, இங்கே அடிச்சு இங்கேயும் அழகில் ஐயே. அப்புறம்ட்டு அழகு பார் போட்டு இங்கே போயிட்டு பிளட்டை காணுன்னு அவர் பாருங்க என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள். நான் இங்கே அரைப்பது இந்த ரெக்வாஸ்ட் கொடுத்துட்டு அவர்கிட்ட போய் இங்கே ஸ்கோப் போட்டு கால் தெரியுது, கரெக்டாக கால் தெரியுது, காலில் அடிக்கலான்னு பார்த்தா. அப்புறம் சரி அடித்தேன், 4-5 அடி அடித்ததே அவர் உஷாராகி க்ளோவல் போட்டார். அடுத்த பார்த்தா வெளியில் வந்துட்டார் திடீர்னு, ஐயோ அடித்தார்னா ஹெட்ஷாட் உள்ள ஸ்கோப்பில் இருக்கும்போது அடித்தா டொம்மின்னு விழுந்துடும் அப்படின்ட்டு. ஒரு வேறு சும்மாவே டிமில் டிமில்னு வைக்கிறாரு ஓப்பன் வந்தா அப்படின்ட்டு. நானும் வந்து ரஷ் பண்ணிவிட்டு இங்கே உழுகும் பாருங்கள், வர்ற மாதிரி ஹெட்ஷாட்டு. வீடியோ அவ்வளோதான் கைஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். டாட்டா, பாய் பாய், லவ் யூ கைஸ்.